அனைவருக்கும் வணக்கம். 2018-2019க்கான குரு பெயர்ச்சி பலன்கள். மேஷம். மேஷம் ராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். 4/10/2018 முதல் 27/10/2019 வரை குரு விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். இக்காலத்திற்கான குரு பெயர்ச்சி பலன்களை நாம் தெரிந்து கொள்வோம். நீண்ட நாட்களாக சேமித்து வைத்திருந்த பணம் முழுமையாக கரையும், அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுங்க. கையில் உள்ள மொத்த பணத்தையும் அதில் முதலீடு செய்துவிட்டு மேலும் கடன் வாங்குவீர்கள். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு அதிபதியான குரு தன் சொந்த வீடான மீனத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக பெரிய விரயத்தை ஏற்படுத்தும். அது அசையா சொத்து வாங்கும் செலவாக கூட இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் யாருக்காவது தடபுடலாக திருமணம் செய்வீர்கள். இத்தகைய பெரிய செலவுகளை குரு ஏற்படுத்தினாலும் 2ஆம் இடத்தை சுப பார்வையாக பார்த்து கொண்டிருப்பதால் பண வரவும் பல மடங்கு அதிகமாக தாங்க இருக்கும். விருச்சகத்தில் குரு சஞ்சசாரம் காலத்தில் உங்கள் ராசிக்கு 12, 2, 4 ஆகிய இடங்களை குரு பார்க்கும். இதன் பயனாக பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறுங்க. 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். அதை குரு பார்ப்பதால் செல்வ செழிப்பு பல மடங்கு அதிகமாகும். குடும்பத்தில் எப்பொழுதும் வரவு வந்து கொண்டே இருக்கும். பொருளாதார விஷயங்களிலே தட்டுப்பாடு என்பதே இருக்காதுங்க. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராகும். அசையா சொத்து வாங்குவீர்கள். தாய் வழி உறவினர்கள் நெருக்கமாக வருவார்கள். வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கும் வாய்ப்பு உருவாகும். அடிக்கடி பிராயணம் மேற்கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையான அதிநவீன பொருட்களை வாங்கி வசதிகளை அதிகரித்து கொள்வீர்கள். சமூக அந்தஸ்து பல மடங்காக உயரும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்குங்க. செல்வ நிலையும் செல்வாக்கும் அதிகரிப்பதால் முன்பு சாதிக்க முடியாத பல விஷயங்களை இப்பொழுது சுலபமாக செய்து விடுவீர்கள். உங்களின் ஜனனகால ஜாதகப்படி நல்ல தசா புத்திகள் நடைபெறுமையானால் அடுத்த ஒரு வருடத்திற்குள் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். லாட்டரி, ரேஸ் போன்ற சூதாட்டங்களின் மூலமாக ஒரு சிலருக்கு பெரும் தொகை வர வாய்ப்பு உள்ளதுங்க. அதேபோல் முன்னோர்களின் அசையா சொத்தில் உள்ள சட்ட சிக்கல்கள் நீங்கி அவற்றின் மூலமாக ஒரு கணிசமாக தொகை வரவும் வாய்ப்பு இருக்குங்க. அவ்வாறு வருகின்ற வருமானத்தை கொண்டு மிகப்பெரிய வீடு ஒன்றை கட்டவும் வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கனவு இல்லம் அமைய போகும் நேரம்தான் இந்த நேரம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் உள்ள அனைவருக்கும் திருமணம் நடைபெறுங்க. நிச்சயம் நடந்து முடிந்துவிடும். 7ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது திருமணம் நடைபெறும் என்று சிலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் திருமணத்தை குரு நடத்தும். அதற்கு காரணம் குருவின் பார்வை 12, 2, 4 ஆகிய இடங்களிலேயே பதிகிறது. 12ஆம் இடம் என்பது அயன சயன ஸ்தானம். உறக்கத்தையும் படுக்கை அறையும் குறிப்பிடுகிற இடம் 12. குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் படுவதால் இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு தேனாய் தித்திக்குங்க. எனவே திருமணம் நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே குடும்பம் என்று ஒன்று உருவாகும். ஒண்டிக்கட்டையாக வாழ்ந்து கொண்டு ஓட்டல்களிலும் மெஸ்களிலும் சாப்பிட்டு அல்சர் வியாதி வந்து அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் இனி நல்ல நேரம்தான். வீட்டு சாப்பாடு கிடைக்கும். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அனைத்து விதமான இன்பங்களையும் நுகருகின்ற நேரமாகவே அமையும். இளம் வயதினருக்கு சிற்றின்ப நுகர்ச்சியும் சற்று முதியவர்களுக்கு பேரின்ப அனுபவமும் குரு பார்வை ஏற்படுத்தும். உங்கள் முகம் இப்பொழுது முன்பை விட அழகாக தெரியும். வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அனைவரோடும் இனிமையாக பேசுவீர்கள். நீங்கள் ஒன்றை சொன்னால் மற்றவர்கள் அதை செய்வார்கள். குடும்ப வட்டாரத்திலும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, நீங்கள் எதை சொன்னாலும் அதை மற்றவர்கள் செய்வார்கள். உங்களை தலைமை பொறுப்பில் வைத்து மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆணையிடும் ஆற்றல் உங்களிடம் இருப்பதை அனைவரும் உணருவார்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.
சுயதொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் 3 மடங்கு அதிக வருமானத்தை பெறுவார்கள். தங்கம், வைரம் போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி அணிகின்ற பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவி உறவில் இணக்கமும் பாசமும் அதிகரிக்கும். குழந்தைகளின் நலன் கருதி அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்துவது குறித்து நீங்கள் தீவிரமாக யோசிக்க வேண்டுங்க. ஆனால் வரவு நன்றாகத்தான் இருக்கும். வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது. வழக்கமாக வரக்கூடிய தொகையை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இப்பொழுது பணம் வருங்க. ஆனால் அந்த பணம் எங்கு போகிறது என்பது கூட தெரியாத அளவிற்கு செலவுகளும் வந்த வண்ணம் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இது ஏற்ற நேரங்க. புதிய வியாபாரம் துவங்குவதற்கும் இப்போது சந்தர்ப்பம் கூடிவரும். பழைய பங்குதாரர்கள் சிலர் தனியாக செல்ல விருப்பம் தெரிவிப்பார்கள். அவர்களை நல்ல விதமாக பேசி அனுப்பிவிட்டு புதிய பங்குதாரர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். உங்கள் தொழிலை வளர்ச்சியடை செய்வதற்கான புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள். அவை நிச்சயமாக வெற்றியை கொடுக்குங்க. புதிதாக கடன் வாங்கக்கூட தொழிலை விரிவுபடுத்தலாம். அயல் நாடுகளுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும். இத்தனை நாள் வரை அவ்வாறு செய்கின்ற எண்ணம் இல்லை என்றால் கூட தற்போது உள்ள கிரக நிலவரம் உங்களை புதிய தொழில்களில் இறங்க செய்யும். கடல் கடந்து வாணிபம் செய்து கோடி கோடியாக சம்பாதிக்கப் போகிறீர்கள். பூமிகரணராகிய செவ்வாயின் வீட்டில் பிறந்த மேஷ ராசி அன்பர்கள், செவ்வாயின் மற்றொரு வீடான விருச்சகத்திற்கு குரு வருவதால் விவசாய பணிகள் வெகு சிறப்பாக நடைபெறும். உங்கள் நிலங்களில் எங்கு தோண்டினாலும் தண்ணீர் பெருகும். பூமி மீது பெற்ற கடன் அனைத்தையும் திருப்பிச் செலுத்தி விடுவீர்கள். விவசாயிகளுக்கு என அரசாங்கம் புதிய சலுகைகள் சிலவற்றை அறிவிக்கும். மிக அதிக அளவிலே விளைச்சல் ஏற்பட்டு விவசாயத்தின் மூலமாக வருகின்ற வருமானம் பல மடங்காக பெருகும். உங்கள் விவசாய நிலத்திற்கு அருகில் உள்ள செழிப்பான வேறு சில நிலங்களையும் விலைக்கு வாங்கி விடுவீர்கள். நீர்வளம், மண்வளம் ஆகியவை சிறப்பாக இருக்கும். எனவே மகசூல் அதிகரிக்கும். மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள். மின்சார சப்ளை தொடர்ச்சியாக இருக்கும். தேவையான வேலையாட்கள் கிடைப்பார்கள். எனவே எந்தவித பாதிப்பும் தாமதமும் இல்லாமல் தொடர்ந்து சிறப்பாக விவசாய பணிகள் கவனத்தை செலுத்துவீர்கள். மேஷ ராசி அரசியல்வாதிகளுக்கு, நீண்ட நாட்களாக நிறைவேறாத உங்களது நாற்காலி கனவுகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த பெரிய பதவி இதோ இப்பொழுது கிடைத்துவிடும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட இனி உங்கள் பக்கம் வந்து கையை கட்டி கொண்டு நிற்பார்கள். உங்கள் மீது அவதூறு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். உங்களின் பொதுநல சேவைக்காக வழங்கப்பட வேண்டிய அங்கீகாரம் இப்பொழுது வழங்கப்படும். நீங்கள் தொடர்பு கொண்டு இருக்கும் இயக்கத்தை விட்டு வெளியே சென்று வேறு கட்சிக்கு மாறவும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்யலாம். இசை கலைஞர்கள், குறிப்பாக வாய்ப்பாட்டு கலைஞர்கள் அதிக அளவிலே புகழ் செல்வமும் பெறுவார்கள். 2ம் இடம் என்பது இனிமையான குரலை குறிப்பிடுகின்ற இடம். உங்களுக்கு அது சுக்கிரனின் வீடான ரிஷபம். அவ்விடத்தை குரு பார்ப்பதால் உங்களின் குரல் புகழ்பெறும். குரலிசை கலைஞர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வரவேற்பு ஏற்படும். வருமானம் பல மடங்காக அதிகரிக்கும். உங்களின் பேச்சு மிகப்பெரிய கவர்ச்சியை ஏற்படுத்தும். டப்பிங் துறையில் பிறருக்கு குரல் கொடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்படுங்க. கையில் இருந்த பணம் முதலீடு செய்து திரைப்படம் தயாரிப்பவர்களுக்கும் சின்னத்திரையில் நெடுந்தொடர் தயாரிப்பவர்களுக்கும் இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலம் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். எழுத்தாளர்கள், இசை அமைப்பாளர்கள், நடன ஆசிரியர்கள், மேடை நாடக நடிகர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக புகழ் கிடைக்குங்க. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்கு செல்வதற்கான தேர்வுகளை எழுதுவதில் ஆர்வம் பிறக்கும். அவ்வாறு எழுதினால் அதில் வெற்றியும் கிடைக்குங்க. 2ம் இடமான பாகிஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது பன்மொழி புலமை ஏற்படும். புதிய மொழிகள் பலவற்றை கற்று தேர்வதிலே தனியாத ஆர்வம் காட்டுவீர்கள். மருத்துவ கல்வி வாய்ப்புக்காக நீட் தேர்வு எழுதினால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். சிறு தொழில் செய்வோருக்கு அதிலே பெரிய லாபம் கிடைக்கும். வியாபாரத்திற்கு தங்கு தடையின்றி பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த அனைத்து விதமான சிக்கல்களும் தீர்த்துவிடும். இதுவரை செய்து கொண்டிருக்கும் வியாபாரத்தையும் தொடர்ந்து செய்வீர்கள். அதே நேரத்தில் வேறு சில பொருட்களையும் விற்பனை செய்கின்ற எண்ணம் ஏற்படுங்க. சிறு தொழிற்சாலை வைத்திருப்பவர்களுக்கு
அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். உணவு கூடங்கள் நடத்துவோர், உணவு பண்டங்கள் விற்பனை செய்வோர் ஆகியோருக்கெல்லாம் சற்று அதிக அளவில் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் இருந்த தடைகள் எல்லாம் முற்றிலும் நீங்கிவிடும். பேசி பேசியே வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க. வியாபாரத்தை மேலும் சிறப்பாக செய்வதற்கு ஏதுவாக புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீர்கள். மேஷ ராசிக்கான பரிகாரம். மேஷ ராசி செவ்வாயின் வீடு, செவ்வாய்க்கின் அதிதேவதை முருகன். தற்போது ஏழாம் இடத்தில் குரு எட்டில் வருவதால் மிகப்பெரிய நன்மை செய்யவிட்டாலும் இருப்பினும் அதிக அளவில் முருகன் வழிபாட்டை செய்வதன் மூலமாக நடைபெறவிருக்கும் தீய பலன்களின் அளவை வெகுவாக குறைத்து நற்பலன்களை அதிகரிக்க செய்ய முடியுங்க. சஷ்டி விரதமும் கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதமும் இருந்து முருகனை வழிபடுவது மிக சிறப்பு. தவறாமல் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வரவும். மாதம் மாதம் வளர்ப்பிறை சஷ்டி நாளில் விரதமிருந்து முருகனை வழிபடுவது அதிக நன்மையை கொடுக்குங்க. மேஷராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம், கிருத்திகை விரதம், சஷ்டி விரதம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றையாவது கடைபிடிக்க வேண்டும். முடிந்தால் மூன்றும் இருக்கலாம். முழுமையாக பட்டினி இருந்து விரதம் அனுஷ்டிக்க உங்கள் உடல் ஆரோக்கியம் அனுமதிக்காவிட்டால் ஒருபோதும் உணவருந்தாவது இருக்கலாம். தினசரி கந்தர் அனுபூதி பாராயணம் செய்வது மிகவும் நல்லதுங்க. நண்பர்களே, அடுத்த ராசி நேயருக்கான குரு பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.